எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நீட் எக்ஸாமில் வந்து எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். நீட் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 180 கேள்விகள் வந்து கேட்குறாங்க. அந்த 180 கேள்விகளுக்கு வந்து 180 நிமிடங்கள் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு கேள்விக்கு ஒரு நிமிடம் அப்படின்றது தான் அரசோட கணக்கு. ஓகேங்களா, எங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இதை நாங்கள் எப்படி பிரிக்கிறோம்னா, ஒரு கேள்விக்கு ஒரு நிமிடம்ன்றத வந்து அந்த ஒரு நிமிடத்தை 15 செகண்ட், 25 செகண்ட், 20 செகண்ட் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிரிக்கிறோம். எப்போ நீங்கள் ஒரு கேள்வியை வந்து ரீட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போயே ஒரு ரஃப் ஷீட்டில் பேரலராக உங்களுக்கு என்ன புரிகிறது அப்படின்றத வந்து 15 செகண்டில் வந்து நீங்கள் எழுதி வைக்கணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கேற்றாப்பில் நீங்கள் என்ன செய்யணும்னா, இப்போ பயிற்சி எடுக்கும்போதே ஒரு கேள்வியை ரீட் பண்ணும்போது எப்படி ஷார்ட்கட்டாக அதை புரிஞ்சு நமக்கு தெரிஞ்ச மாதிரி எழுதுறது அப்படின்றத 15 செகண்டில் நீங்கள் பயிற்சி எடுத்து எழுத கற்றுக்கங்க. ஓகேங்களா. ஸோ எக்ஸாமினேஷன் நடக்கும்போதும் நீங்கள் 15 செகண்டில் உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு அப்படின்றத ரஃப் ஷீட்டில் அந்த கொஸ்டின் நம்பர் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த நிமிஷமே நீங்கள் அடுத்த செகண்டே நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றத தீர்மானித்து, முடியும்னு தோணுச்சுன்னா நீங்கள் விடை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து 25 செகண்ட்ஸை வந்து பயன்படுத்தணும். அதாவது 25 செகண்ட்ஸ்லேயே நீங்கள் வந்து என்ன செய்யணும், விடையை கண்டுபிடிச்சிடணும். அப்போது நீங்கள் இப்போ பயிற்சி எடுக்கும்போது என்ன செய்யணும், ஒவ்வொரு கேள்விக்குமே 25 செகண்டுக்குள்ளே விடை கண்டுபிடிக்கிற மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், பயிற்சி எடுத்துக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 15 செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது புரிஞ்சதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிற போகிறீங்க. அடுத்த 25 செகண்ட்ஸில் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பதில் சொல்ல போகிறீங்க. இப்போ உங்களுக்கு கொஸ்டின் தெரியாட்டினா நீங்கள் அப்படியே விட்டுட்டு அடுத்த கொஸ்டின் போயிருங்க. இப்படி நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிங்கன்னா, பின்னாடி நீங்கள் எல்லா கேள்வியும் முடிச்சுட்டு வரும்போது நீங்கள் என்ன செய்யணும் தேவையில்லைன்னா, கொஸ்டினை ரீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன புரிஞ்சு ரஃப் பேப்பரில் எழுதி வச்சுருக்கீங்களோ அதிலிருந்தே நீங்கள் என்ன செய்யலாம்னா ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி ஸ்டார்ட் பண்ணுறனால உங்களுக்கு அந்த ரீட் பண்ணக்கூடிய அந்த செகண்ட்ஸ் இருக்குல்ல, 15 செகண்ட்ஸ், அந்த வேஸ்டேஜ் அது வந்து வேஸ்ட் ஆகாது, உங்களுக்கு வந்து சேவ் ஆகும். நீங்கள் கரெக்டாக 15 செகண்ட்ஸில் புரிஞ்சிட்டு 25 செகண்ட்ஸில் அதுக்கு தீர்வு கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20 செகண்ட் வந்து சேவிங் ஆகும். ஸோ அதுதாங்க முக்கியமான ஒரு விஷயம். அப்போது 20 செகண்ட் சேவிங் ஆகுதுன்னா 180 கொஸ்டினை நீங்கள் அட்டன் பண்ணி முடிக்கிறதுக்கு 2 மணி நேரமே போதுமானது. ஸோ தரோவாக நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு இருந்தீங்கன்னா 2 மணி நேரத்துலேயே நீங்கள் நீட் எக்ஸாம் என்ன செஞ்சிடலாம், தெளிவாக எழுதிடலாம். மீதம் இருக்கக்கூடிய அந்த 1 மணி நேரம் உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள், பல கேள்விகளுக்கு பதிலிக்கக்கூடிய டைமாக நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கிறனா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 600 மார்க்குக்கு மேலே ஈஸியாக எடுத்துடலாம். ஈஸியாக வந்து நீட் எக்ஸாமில் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸாமுக்கு போய் பதற தேவையில்லை, எதுவும் ஒரி பண்ண தேவையில்லை, கவலை இல்லாமல் அழகாக எழுதிடலாம். ஸோ இன்னிலேருந்தே நீங்கள் பயிற்சி எடுக்கும்போது 15 செகண்டில் எப்படி ஒரு கேள்வியை புரிஞ்சு நமக்கு தெரிஞ்ச மாதிரி எழுதி வைக்கிறது அப்படின்றதே நீங்கள் பயிற்சி எடுத்துருங்க. 25 செகண்ட்ஸில் வந்து எப்படி அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறது, என்னென்ன ஷார்ட்கட்ஸ் இருக்குது அதையும் வந்து நீங்கள் இப்போயே லேர்ன் பண்ணி வச்சுருங்க. ஸோ அதுதாங்க உங்களுக்கு வந்து முக்கியமானது. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் தான் இருக்கிறதுலையே முக்கியமான ஒன்று, அதை கண்டிப்பாக நல்லபடியாக பயன்படுத்துங்க. ஓகேவா. ஸோ எல்லா மாணவர்களும் நீட் எக்ஸாமில் வெற்றி பெற வேண்டும்ன்றது தான் எங்களுடைய விருப்பம், எங்களுடைய வாழ்த்துக்களும் கூட. நன்றி.